அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் தீன் ஒலி என்ற சிறப்பான நிகழ்ச்சி இப்பொழுது ஆரம்பமாகிறது. கேள்விகளுடன் அவளாய் காத்திருக்கும் அன்பான நேயர்களே, உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மன மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களது மார்க்க கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விரிவான தெளிவான விளக்கங்களை தருவதற்காக இங்கு வருகை தந்திருக்கும் அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய சுன்னத்துல் ஜமாத் பேரியக்கத்தின் தலைவரும் ஹைருல் பரியா மகளிர் அரபுக் கல்லூரியின் முதல்வருமான மௌலானா மௌலவி அல் ஹாஜ் அல் ஹாஃபிஸ் ஷேக் அப்துல்லா ஜமாலி ஆதிமதுரத்தவர்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மனமகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிகழ்ச்சியினுடைய முதல் நேயர் என்ன கேள்வியோடு வரான்னு பார்க்கலாம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, வஅலைக்கும் அஸ்ஸலாம். யார், எங்கிருந்து ஜி பேசுறீங்க? பேசுங்க. அடுத்த நேரை பாக்குறதுனா நேர்களுக்கு ஒரு வேண்டுகோள், அன்பார்ந்த நேர்களை டிவி வால்யூம் கால் பண்ணவும் தயவு செஞ்சு கம்மி பண்ணிடுங்க, எல்லாம் கால் கட் ஆயிடும். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் அஸ்ஸலாம். யார், எங்க இருந்து பேசுறீங்கம்மா? ஹலோ, உங்க பேர், எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்கம்மா. காரைக்கால் இருந்து நர்சிங் போனும். சரி, உங்க டிவி வால்யூம் கம் பண்ணிடுங்கம்மா. சரி, பண்ணிட்டீங்களா? பண்ணியா. சரி, உங்க கேள்வியை கேளுங்க. அசுரத்து இருக்காங்க விளக்கம் தருவதற்கு. யானை, ரதம், அலங்கார வண்டிகள், கூடி இவைகளுடன் பேண்டு பாத்தியம் ஒழிக்க பாத்திய ஓதி எங்கள் ஊரில் அடக்கமாகி இருக்கும் அவுளியாவுக்கு நேற்று கொடியேற்றம் நடைபெற்றது. நபிகள் நாயகம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இறந்து போன நல்லடியார்களுக்கு ஒவ்வொரு வருடமும் கொடியேற்றி விழா கொண்டாடினார்களா? இல்லை என்றால் அவர்கள் காட்டி தராத வழிமுறையை நாம் ஏன் பின்பற்ற வேண்டும்? இது பித்தத் ஆகி நம்மை நரகில் கொண்டு சேர்க்குமே. விளக்கம் தரவும். நிச்சயமா அதற்கான விளக்கத்தை தருவாங்க. அதற்கு நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. உங்களுடைய கேள்வி, இதே நேசர்களுடைய தர்காக்கல்ல ஹந்தூரி உருஸ் அப்படிங்கிற பேரில் யானைகளுடைய ஊர்வலம் நடக்குது, பேண்டு வாத்தியங்கள் போகுது, இந்த மாதிரியெல்லாம் நம்மளுடைய மார்க்க வழிகாட்டுகிறதா? நபியல் நாம் சல்லல்லா அலிஸ்லாம் உடைய காலத்தில் வழிமார்களுக்கு இவ்வாறு நடந்ததா? அப்படி நடக்கலை, வழிகாட்டப்படலைன்னு சொன்னால் இன்றைக்கி இந்த மக்கள்லாம் இதை ஏன் செய்யணும்? இது குற்றந்தானே என்று உங்களுடைய கேள்வியை நீங்கள் வச்சிருக்கிறீங்க. நபியல் நாம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் நம்முடைய மார்க்கத்தில் எது கூடும் எது கூடாது என்பதை தெளிவாக்கிட்டாங்க. எது ஹலால், மார்க்கத்தில் ஆகமானது, எது ஹராம், மார்க்கத்திலே தடுக்கப்பட்டது என்பதை தெளிவாக காட்டிவிட்டார்கள் நபியல் நாம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள். எது ஹலால் என்று அவங்க சொல்லியிருக்கிறாங்களோ அதுவெல்லாம் மார்க்கத்தில் ஆகமானது, எது அவங்க தடுத்திருக்கிறாங்களோ ஹராம் என்று அதுவெல்லாம் மார்க்கத்தில் கூடாது, நம்ம செய்யக்கூடாது. இப்போ இந்த நேரத்தில் நபியல் நாம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் செய்யாவிட்டாலும் கூட மார்க்கத்திலே ஆகுமானது என்று காட்டி தந்ததை தாராளமாக நம்ம செய்யலாங்க. மேலும் நபியல் நாம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் இறை நேசல் விஷயத்தில் சில காரியங்களை செய்ய சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அப்படி செய்யும் பொழுது இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் அந்த ஆகுமான காரியங்களோடு தடுக்கப்பட்ட காரியங்களையும் இணைத்து செஞ்சிடறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி எதை அவங்க தடுக்கப்பட்டு செஞ்சாங்களோ அது கூடாது, அதற்காக வேண்டி ஒட்டுமொத்தமாக எதுவுமே செய்யக்கூடாது என்று சொல்வதற்குள்ள அதிகாரமும் நமக்கு இல்லை. அப்படி நம்ம சொன்னால் நம்ம குற்றவாளி ஆயிடுவோம். இப்போ உருஸ் என்று நடக்குதுங்க, இப்படி நடத்தலாமா என்றால் தாராளமாக நடத்தலாம். ஏன்னா உருஸுடைய நோக்கம் என்ன? இறை நேசர்களே நினைவு கூர்றது தான். இதை நபியல் நாம் சல்லல்லாஸ்னு சொல்லித்தர்றாங்க. உதுக்குறும் மகாசின மோத்தாக்கும், உங்களின் முன்சென்றவர்களுடைய நல்லவைகளை நினைவு கூறுங்கள். இந்த ஹதீஸ் அபுதாவுதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, திருமதியிலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இறை நேசர்களை நினைவு கூறுவது நபியல் நாம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய சுன்னத்தான வழிமுறை. ஏன்னா அவ்வாறு அவங்க செய்ய சொல்லியிருக்கிறாங்கிறத இந்த ஹதீஸ் மூலம் நம்ம புரிந்து கொள்கிறோம். அதன் அடிப்படையில் உருசு கொண்டாடுறதுங்கிறது சுன்னத்தான காரியம்தான். ஏன், நபியல் நாம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் செய்ய சொன்னே தானே செய்கிறோம். முன்சென்ற நல்லவை நினைத்து பார்க்க சொன்னாங்கல்ல, நினைத்து பார்க்க தானே உருசு. அப்போ அவங்க செய்ய சொன்னே தான் செய்கிறோம். அதே போல் இறை நேசல் நினைவு கூற வேண்டும்ங்கிறது குர்ஆன் கூட சொல்லி காட்டுகிறது. வதுக்குர் ஃபில் கிதாபி மரியம்,
மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, நபி அவர்களே நீங்கள் நினைவு கூறுங்கள், நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இறைநேசர், அந்த இறைநேசர் நினைத்து பார்க்க வேண்டும் என்று குர்ஆன் கட்டளையிடுகிறது. இறைவன் ஒன்றை செய்ய சொன்னால் அதை நாம் செய்கின்ற போது நிச்சயமாக நன்மை கிடைக்கும். இதில் இதுவரை கருத்துக்கு இடமில்லை. இறைநேசரை இறைவன் நினைக்க சொல்லிட்டான், நாம் நினைத்து பார்க்கிறோம், அல்லாஹ் குர்ஆன் சவாபை நிச்சயமாக தருவான். அதன் அடிப்படையிலே தான் இறைநேசர்களை நாம் நினைத்து பார்க்கிறோம். அப்படி நினைத்து பார்ப்பதற்காகத்தான் அந்த உருசு, அந்த அன்னைக்கு ஒன்று கூடி அன்னதானம், அன்னதானம் ஹத்தூரி உருசு வைபவத்திலெல்லாம் சோறாக்கி எல்லாருக்கும் போடுவாங்க. அது வந்து அன்னதானம் செய்வது, அது ஒரு தர்மமான காரியம். அந்த நன்மையை இறைநேசருக்கு சேர்த்து வைப்பது. ஏன் நபியே, நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மம் செய்து அதன் நன்மையை இறந்து போனவர்களுக்கு சேர்த்து வைக்கலாம் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அந்த ஹதீஸ் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே போல் அந்த உருஸ் அன்னைக்கு மக்கள்லாம் வந்து யாசின் சூரா ஓதுறாங்க. நபியே, நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது தான் அது, இக்ரவு யாசின் அலா மௌதாக்கும், உங்களில் முன் சென்றவர்களுக்கு யாசின் சூராவை ஓதுங்கள். இந்த ஹதீஸ் அபூதாவுதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, இப்னு மாஜாலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு, அஹ்மதிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபியே, நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்து போனவர்களுக்கு எதை செய்ய சொன்னாங்களோ அதையெல்லாம் நம்ம செய்கிறோம். இதுவெல்லாம் சுன்னத்தான காரியம். உருசு கொண்டாடுறது சுன்னத்து தான், அங்கே வந்து யாசின் சூரா ஓதுறதும் சுன்னத்து தான், அந்த சோறாக்கி பிறருக்கு கொடுக்குறாங்களோ அதுவும் சுன்னத்து தான். ஏன், அந்த நன்மையெல்லாம் இறந்து போனவங்களுக்கு சேர்த்து வைக்க போகிறோம். இதுவெல்லாம் நல்ல காரியம்தாங்க. அதே போல் இந்த யானை ஊர்வலம், நீங்கள் அது வந்து ஒரு யானை அப்படிங்கிறது ஒரு மக்கள் வந்து அடிக்கடி பார்க்காத ஒரு பிராணியாக இருக்குது. அதே போல் அது ஒரு சின்ன பிள்ளைவங்கள்லாம் அந்த இப்போ யானையை பார்க்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி அடைவாங்க. பொதுவாக நம்ம ஊரில் கூட சாதாரணமாக ரோட்டில் ஒரு யானை வருது அப்படின்னு சொன்னாக்கா எல்லாம் வாசல் நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. அந்த யானையோட மனுஷத்தம் கேட்டவுடனே யானை வருதுன்னு நினச்சது எல்லாம் நின்று பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு ஒரு அதிசயமான, எல்லா வீட்டிலும் இல்லாத, எல்லா ஊரிலும் இல்லாத ஒரு அதிசயமான ஒரு பிராணி தான் அது. அதன் அடிப்படையில் எந்தா ஒரு நாள் பார்க்க எல்லாம் ஆசைப்படுவாங்க. அதனால் யானையை வந்து ஊர்வலத்தை கூட்டி போகிறோம்னு தப்பு கிடையாதுங்க. அது மட்டும் இல்லை, இந்த சைக்கிள் ஊர்வலம் நடத்துவாங்க, அதே போல் டூ வீலர் ஊர்வலம் நடத்துவாங்க. இதுவெல்லாம் என்ன, இந்த காலத்தில் சைக்கிளுங்கிறது நம்ம வச்சுக்கிற வாகனம், சைக்கிள் ஊர்வலம் நடத்துகிறாங்க. அந்த காலத்தில் குதிரை யானை தான் வாகனமாக இருந்துச்சு, அதனால் அந்த ஊர்வலம் நடத்துகிறாங்க. அது ஒன்றும் மார்க்க தடை கிடையாது. ஆனால் நீங்கள் சொன்னதில் மார்க்க தடையான காரியம் என்னன்னு கேட்டால், இந்த பேண்டு வாத்த இசைக்கருவிகள் வச்சு போகிறாங்கல்ல, இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏன்னா இறைநேசர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்ததே மக்கள் ஷரியத்து பிரகாரம் வாழணும், அப்படி வாழ வைக்கணும் என்கிற நோக்கத்தில் தான். அதனால தான் அந்த இறைநேசர்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுவதையும் இறைவனுக்காக மார்க்கத்துக்காக அர்ப்பணித்தார்கள். மக்கள் வந்து ஹலாலானதை செய்யணும், ஹராமானது விட்டணும் என்பது தான் அவங்களுடைய முழு மூச்சாக இருந்தது. அப்போ இந்த இசைக்கருவிகள் அப்படிங்கிறது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டவைகள். இந்த மாதிரி பேண்டு வாத்தியம் போன்ற இசைக்கருவிகள் ஒரு சிலது மார்க்கத்தில் ஆமாக்கப்பட்டிருக்கிறது, அது தஃப்பு போன்ற காரியங்கள் அதுவும் ஹதீஸில் வந்திருக்குது, அதை விட்டுருவோம். இப்போ நீங்கள் சொன்ன அந்த பேண்டு வாத்தியம் ஹராமான இசைக்கருவிகள் தான். இப்போ அதை வந்து கட்டாயமாக செய்யவே கூடாது. இறைநேசர்கள் எந்த ஒரு நோக்கத்திற்காக தங்களுடைய வாழ்நாளையே அர்ப்பணித்தாங்களோ அதற்கு நேர் எதிராக அந்த இறைநேசருடைய பெயரிலேயே இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அந்த தர்காவுடைய நிர்வாகிகள்லாம் மாற்றப்படணுங்க. அதுதான், ஏன்னா எவ்வளவோ சொல்லியாச்சு, தர்காவில் நீங்கள் வந்து உருஸ் நல்லாக்காரம் செய்கிறீங்க, யாசின் ஓதுறீங்க, அன்னதானம் செய்கிறீங்க, இதெல்லாம் மார்க்கத்து உள்ளே தான் ரைட்டு. இந்த பேண்டு வாத்தியம் என்ன ஆதாரம், இன்னும் சில ஊர்வலில் சினிமா கச்சேரியெல்லாம் நடக்குது, இதையெல்லாம் அதே போல் டான்ஸிங் நடத்துகிறாங்க, இதெல்லாம் எவ்வளோ மோசமான காரியங்கள். அது இறை நேசருடைய பெயரை வச்சுக்கிட்டு செய்கிறாங்க. எந்த அனாச்சாரத்தை ஒழிப்பதற்காக காலமெல்லாம் பாடுபட்டார்களோ இறை நேசர்கள், அவர்களுடைய தர்பாரில் அவங்களுடைய பெயரை வச்சுக்கிட்டே இந்த அனாச்சாரங்கள் அரங்கேற்றாங்கல்ல. இப்போ இதென்ன எவ்வளவோ சொன்ன பிறகும் இவர்கள் கேட்கவில்லை என்றால் இப்படிப்பட்ட அந்த தர்கா நிர்வாகம் அகற்றப்பட வேண்டும். ஊரில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தலம் ஒன்று கூடி இந்த தர்கா நிர்வாகம் வேணாம், சரியத்துக்கு புறம்பாக நடக்கிறாங்க, சரியத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிற தர்கா நிர்வாகம் நமக்கு தேவை என்கின்ற ஒரு முடிவை ஊர் மக்கள் எடுக்க வேண்டும். அதனால் சம்பந்தப்பட்ட தர்கா நிர்வாகிகள் இது செய்யக்கூடாது. அவங்களுடைய பேரில் வேண்டுமானால் செஞ்சுட்டு போகலாம், அதுவும் கூடாது தான், செஞ்சாக்கா அதுக்குண்டான தண்டனை அல்ல அவங்களுக்கு கொடுப்பேன், அதே ஒரு விஷயம். ஆனால் இறை நேசருடைய பேரில் இந்த அனாச்சாரத்தை செய்யலாமா, இந்த அட்டுழியத்தை செய்யலாமா, அதனால் அறவே செய்யக்கூடாது. ஊர் மக்கள் முழுமுச்சாக இருந்து எதிர்ப்பு கொடுங்க. நீங்கள் அவங்க வந்து இது விடலைன்னு சொன்னால் அந்த தர்கா நிர்வாகத்தையே மாற்றுவதற்கு முயற்சி பண்ணுங்க. மிக தெளிவான விளக்கம் தந்தீர்கள். நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும்.
ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். வஅலைக்கும் ஸலாம். யார் எங்க வந்து பேசுறீங்க ஜி? அப்துல் மஜீத் நாகர்கோயில இருந்து பேசுறேன். சரி ஜி, உங்க கேள்வி கேளுங்க. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப வந்து தொழுகையில அறல் அசைப்பது சம்பந்தமாட்டு வந்துட்டு ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்குது. அப்புறம் நாயன் சொல்றது அதுலாம் தொப்பியோட தொழுது இருக்கிறாங்க, தொப்பி இல்லாமலையும் தொழுது இருக்கிறாங்க. சில குறிப்பிட்ட இடங்கள்ல நம்ம தொழும்போது அப்படி சீதா அது வந்து நல்ல பள்ளிவாசல்ல அப்ஜெக்ட் பண்றாங்க, தொப்பியோட தான் தொழணும்னு கம்பல் பண்றாங்க. இது இஸ்லாத்துக்கு முரணானதா இல்லையா? சரி ஜி, நிகழ்ச்சி நீங்க தொடர்ந்து பாருங்க, இன்ஷா அல்லாஹ் அதற்கான விளக்கம் தருவார். விரல் அசைத்தல் சம்பந்தமாக ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்கிறது, அதனால தான் விரலை சிலர் அசைக்கிறார்கள். நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொப்பி போட்டும் தொழுதிருக்கிறாங்க, தொப்பி போடாமலும் தொழுதிருக்கிறாங்க. இப்படி இந்த நிலை இருக்கும் பொழுது இந்த பள்ளிவாசல்கள் எல்லாம் தொப்பி போட்டு தான் தொழணும் அப்படின்னு நிர்பந்திக்கிறார்களே, இது வந்து சரியானதா என்று நீங்கள் கேட்டுக்கிறீங்க. விரல் அசைத்தல் சம்பந்தமாக முதலாவது நம்ம எடுத்துக்கொண்டா, இது ஆதாரபூர்வமான ஹதீஸ்ன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆதாரபூர்வமான ஹதீஸ் ஒரு ஹதீஸ் கூட கிடையாதுங்க விரல் அசைத்தல் சம்பந்தமாக. ஏன்னா எங்கெல்லாம் விரல் அசைத்தல் வார்த்தை இருக்கிறதோ அந்த ஹதீஸுகளிலெல்லாம் ஆசிம் இப்னு குலைபு வந்து இடம்பெறாருங்க. ஆசிம் இப்னு குலைபு இடம்பெற்றுட்டா அந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானது அல்லங்கிறத இப்னுல் மதீனி மிகப்பெரிய ஹதீஸ் குலை வல்லுநர் அவங்க சொல்கிறாங்க. யா லா யுஹத்தஜு பிஹி, ஆசிம் இப்னு குலைபு இடம்பெற்று விட்டால் அந்த ஹதீஸ் ஆதாரம் ஆகாது என்று சொல்லித்தர்றாங்க. அப்போ அந்த விரல் அசைத்து சம்பந்தம் ஹதீஸ் பிரச்சனைக்குண்டான ஹதீஸாக ஆகிவிட்டது. ஏன்னா ஹதீஸ் குலை இமாம் தானே சொல்லிட்டாங்க, ஆசிம் இப்னு குலைபு வர்றாரு, அவர் வந்துட்டால் ஹதீஸ் வந்து ஆதாரம் எடுக்கக்கூடாது. அப்போ பிரச்சனைக்குரிய ஹதீஸாக ஆகிவிட்டது. பிரச்சனைக்குரிய ஹதீஸ் எப்படி ஆதாரபூர்வமானதாகவும், பிரச்சனைக்கு அற்பாப்பட்ட எல்லா அறிவிப்பாளர் வரிசையும் கரெக்டாக இருக்குது. அந்த அறிவிப்பாளர் வரிசையில் இருக்கக்கூடியவங்களை பற்றி எந்த ஹதீஸ்களையுமாவும் எந்த குறையும் சொல்லலை. அப்போத்தானே அது ஆதாரபூர்வமான ஹதீஸ். இங்கே தான் பிரச்சனைக்குரிய நபர் வந்து விட்டார்ல. நீங்கள் விரல் அசைத்தல் சம்மந்தப்பட்ட வார்த்தையோட எந்த ஹதீஸையும் எடுங்க, ஆசிமின் குலைபு இடம்பெறாத எந்த ஹதீஸுமே கிடையாதுங்க. அதனால் இது ஆதாரபூர்வமான ஹதீஸு அப்படிங்கிற வாதம் இப்போ சரியில்லைன்னு ஆகிப்போச்சு. அது மட்டும் இல்லை, இந்த ஆதாரபூர்வமான ஹதீஸாக இருக்கிறது என்னன்னு கேட்டால், அஷார பி இஸ்பஹி, நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய விரலை கொண்டு சமிக்கை செய்தார்கள், முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருங்க. இந்த ஹதீஸ் தான் ஆதாரபூர்வமானது, எந்த பிரச்சனைக்கும் எந்த விதமான கருத்து வேறுபாட்டுக்கும் அப்பாற்பட்டது. ஆதாரபூர்வ ஹதீஸ்ங்கிறத எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறாங்க, எந்த ஒரு சின்ன குறைபாடு கூட கிடையாது. அப்போ எந்த குறையும் இல்லாமல் அப்பழுக்கற்ற சஹிஹான ஆதாரபூர்வமான ஹதீஸு சமிக்கை செய்தார் என்று இருக்கின்ற போது, பிரச்சனைக்குரிய ஹதீஸில் அதை விரல் அசைத்துங்கிறத நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது. அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், அந்த ஹதீஸ் விரல் அசைத்துங்க வார்த்தை இருக்குது பாருங்கள், அதற்கு இமாம் பைஹக்கி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க கிதாபிலே விளக்கம் தந்துட்டாங்க. இந்த ஹதீஸை பதிவு பண்ணிவிட்டு அதுக்கு கீழே சொல்கிறாங்க, அல்முராது பி தஹரீகி, இந்த ஹதீஸில் விரலை அசைத்தார்கள் என்று இருக்கிறது. அதில் அசைத்தல் என்பதுடைய அர்த்தம் அல் இஷாரத்து பிஹா, சமிக்கை செய்வது தான். லா தக்ரீரு தஹரீக்கிஹா, அசைத்து கொண்டே இருத்தல் என்பதல்ல. இதில் யார் சொல்கிறது? பைஹக்கி இமாம் சொல்கிறாங்க இந்த ஹதீஸுக்கு கீழேயே. ஸோ அசைத்து கொண்டே இருத்தல் என்பதல்ல என்ன, அவங்களுடைய சுய கருத்தும் அல்லது. அதுக்கு பிறகு சொல்கிறாங்க ஏன் இப்படி அர்த்தம் வைக்கக்கூடாதுன்னு கேட்டால், அந்த அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாங்க, அந்த ஹதீஸுக்கு நம்ம இப்படி அர்த்தம் வச்சாதான் சரியாகும். அந்த அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்த ஹதீஸ் என்ன, அது அபூ தாவூதில் பதிவு செய்யப்பட்டிருங்க. அவங்க சொல்றாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஷீரு பி இஸ்பஹி, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய விரலால சமிக்கை செய்வார்கள். இதா தா, அந்த அத்தியாயத்தில் உட்கார்ந்து துவா ஓதும் பொழுது, வலா யுஹர்ரிகுஹா, அசித்து கொண்டிருக்க மாட்டார்கள் என்று ஒரு ஹதீஸ் இருக்குங்க. இது அபுதாவில் இருக்குது. பைஹக்கம் அவர்கள் இந்த ஹதீஸ் தான் கொண்டு வர்றாங்க. அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு சொல்லிவிட்டாங்க, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமிக்கை செய்வாங்க, விரலை அசைச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க, தெளிவாக இருக்குது. அதனால் அசைத்தார்கள்ங்கிற வார்த்தைக்கு நம்ம என்ன அர்த்தம் கொடுக்கணும், சமிக்கை செய்வதற்குண்டான அசைவு அப்படி தான் அர்த்தம் வைக்கணும். அசைச்சுக்கிட்டே இருக்கா அர்த்தம் வைக்கக்கூடாது. அப்படி கொடுத்துட்டா இந்த ஹதீஸ் அந்த அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அறிவிச்சாங்கல்ல அந்த ஹதீஸுக்கு முரணாக அமைந்து விடும் என்கின்ற விளக்கத்தை எல்லாம் பைஹக்கிம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். அதனால அசைத்தார்கள் என்பதற்கு கருத்து சமிக்கைக்குண்டான அசைவு தானே. ஒருவர் தன்னுடைய விரலை சமிக்கை செய்ய நினைக்கிறார்,
சுட்டி காட்ட விரும்புறான்னு வைங்களேன், விரலை அசைச்சு தான் ஆகணும். விரலை அசைச்சா தானே சுட்டி காட்ட முடியும். அந்த அசைவு தான் என்கின்ற விளக்கத்தை நம்ம சொல்லலை. இந்த ஹதீஸை பதிவு பண்ண இமாம் பஹீர்க்ரமத்தில் அவங்களே கொடுத்துட்டாங்க. அது மட்டுமல்ல, இந்த ஆதாரபூர்வமான ஹதீஸாகவும் இல்லை, இது பிரச்சனைக்கு உட்பட்ட ஹதீஸாகவும் இருக்கிறது. ஆதாரபூர்வமான ஹதீஸுங்கிறது சமிக்கை செய்வது என்பது தான். அதனால் இதை விட்டுவிட்டு சமிக்கை மட்டும் செய்யணும் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக தொப்பி சம்பந்தம் சொன்னீங்க, நபியல் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொப்பி இல்லாமலும் தொழுதார்கள் என்று ஒரு அதிது கூட கிடையாது. இப்போ தாங்க சொன்னீங்கல்ல தொப்பி இல்லாமலும் தொழுதுக்காண்டு, அது எப்படி அப்படின்னு கேட்டால் நிர்பந்தத்தின் அடிப்படையிலே தான் அப்படி. எல்லாம் யாருக்கும் ஒரு நிபந்தனை வந்துட்டாக்கா அந்த மாதிரி செஞ்சு கொள்வோம். இப்போ ஒராளுக்கு தண்ணி இல்லைன்னு வச்சுருக்கோம், உதவி செய்ய தயமும் செஞ்சு கொள்வோம். அப்படி எப்போ பார்த்தாலும் தயமும் செய்வோமா? இல்லை, நிர்பந்தத்திற்குரிய சட்டம். ஏன்னா இப்னு அஸ்ஸாகில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, அந்த நபியல் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த சுத்திரத்து இல்லாவிட்டாக்கா, முன்னால் வந்து இந்த ஏதாவது ஒரு பொருளை வச்சுக்கிட்டு தான் தொழுவாங்க, சுத்திரத்துன்னு சொல்லுவாங்க அதுக்கு. அப்படி வைப்பதற்கு எதுவுமே இல்லாத சமயங்களில் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொப்பியை கழட்டி சுத்திரத்தாக பயன்படுத்துவார்கள். இப்னு அஸ்ஸாகில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஒரு சூழ்நிலையை தான் கழட்டி அப்படி வச்சுருக்கிறாங்களே தவிர, மற்ற எல்லா நேரங்களையும் போட்டு தான் தொழுதிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெளிவாகி போச்சு. சாதா டேங்கல்லாம் அது போடாமலும் தொழுதிருக்கிறாங்க அப்படிலாம் அதிகலாம் கிடையாதுங்க. தொப்பி போடாமல் தொழுதிருக்கிறார்கள் என்பதற்கு மற்ற பேர் சொல்கிறாங்கல்ல, அதிலெல்லாம் தொப்பி போடலைங்கிறதெல்லாம் கிடையாது. உதாரணத்துக்கு சொல்கிறேனே, ஒரு தடவை நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தொழுவ வந்தாங்க, குளிச்சுப்பட்டு வந்தாங்க, அவங்களுக்கு தலையிலேருந்து தண்ணீர் வந்து சொட்டு சொட்டாக வடிந்தது, ஆகவே தொப்பி இல்லைங்கிறாங்க. தண்ணீர் வடிஞ்சதுங்கிறதுக்கும் தொப்பி இல்லைங்கிறது எல்லாம் சம்மந்தம் இருக்குதா? ஒரு குளித்த உடனே தொழுவ வர்றாரு, தலையை தோட்டலை, மேலே தொப்பியும் போட்டுக்கிட்டாரு, அப்பவும் தண்ணி வடியத்தானே செய்யும். தண்ணீர் வடிந்ததுங்கிறனால தொப்பி இல்லைன்னு கொண்டு வர முடியுமா? ஆனால் இப்படித்தான் சொல்லி தொப்பி இல்லைங்கிறாங்களே தவிர, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொப்பி இல்லாமல் தொழுதாங்க அப்படி ஒரு அதீதம் கிடையாது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இந்த பள்ளிவாசலில் வந்து போர்டு வச்சுருக்காங்கங்கிறீங்கல்ல, அது காரணம் வந்து பள்ளி சம்மந்தப்பட்டது விஷயங்கிறதுனால அப்படி ஒரு அறிவிப்பை வச்சுருக்கிறாங்க. பள்ளிவாசலுங்கிறது தொழுகைக்குரிய இடம், தொழுகைக்குரிய இடத்துல தொழுகை சம்பந்தமான சட்டத்தை போர்டாக போட்டிருக்கிறாங்க, அவ்வளவுதான். இது நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட தொழுகை சம்பந்தமாக சில சட்டங்களை சொல்லித்தானே இருக்கிறாங்க. இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்க, என்னங்க தொப்பி போடாமல் தொழுதாலும் தொழுகக்கூடத்தானே செய்யும், அப்படி இருக்கும் பொழுது ஏன் தொப்பி போடாதவள் வரக்கூடாதுன்னு எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. தொப்பி போடாதவள் வரக்கூடாது அப்படின்னு எழுதக்கூடாது, தொப்பி இங்கே தொழக்கூடியவர்கள் தொப்பி போட்டிருக்க வேண்டும் அப்படி எழுதலாம். இங்கே தொழக்கூடியவர்கள் விரலை அசைக்கக்கூடாது அப்படி தான் போடணுமே தவிர, அசைக்கக்கூடியவர்கள் பள்ளிக்கு வரக்கூடாது அப்படிங்க வாசகத்தை மாற்றிடணும். ஏன்னா இங்கே தொழக்கூடிய, ஏன்னா ஒவ்வொரு ரூல் இருக்குல்ல, ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்துக்குரிய சட்டத்தை ஃபாலோ பண்ணணும்ல, இல்லை ஏஷ்டப்படாமல் தான் நடப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. அந்த பள்ளிவாசலில் அவங்க வந்து ஹதீஸ் பிரகாரம் இமாம்கள் பிரகாரம் நடக்கிறாங்க, இங்கே வந்தால் இப்படி தான் தொழில் உரிமை இருக்குது, அந்த சட்டம் மதிக்கிறதா இருந்தால் அங்கே தொழுவ போகணும், இல்லைனா போகாமல் இருந்துடணும், அவ்வளோதான். ஆனால் வரக்கூடாங்கிற வாசகத்தை விட இப்படி தான் மாற்றி கொள்ளணும். சரி, இப்போ சில பேர் நினைக்கிறாங்க எத்தனை பேர் வட்டி வாங்குறாங்க, எத்தனை பேர் மது அருந்துறாங்க, இதெல்லாம் மார்க்க தடுக்கப்பட்டது, இந்த காரியத்தை செய்யக்கூடியவர்கள் பள்ளிக்கு வரக்கூடாதுன்னு எழுதி வைக்கலை. தொப்பி போடுறது அப்படிங்கிறது ஒரு சுண்ணத்தான காரியம்தான், தொப்பி இல்லாமலும் தொழுவு கூட தான் போகுது, அதுக்கு போய் இப்படி போட்டு வச்சுருக்காங்களே போர்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போது வட்டி சம்மந்தப்பட்டது, மது அருந்த சம்மந்தப்பட்டதெல்லாம் தொழுகையோடு சம்மந்தப்பட்டது, அது பொதுவாக ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்டது. அது தொழுகையும் போதும் சரி, பள்ளிக்கு வெளியே இருந்தாலும் சரி, ஒரு வந்து வட்டி வாங்கக்கூடாது, மது அருந்தக்கூடாது, அப்போ மனிதனுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்டது. ஆனால் இங்கே பள்ளியாசில் போர்டு போட்டிருக்காங்கல்ல, அது தொழுகை சம்மந்தப்பட்ட மட்டும்தான். உதாரணத்துக்கு நம்பி நாம் செல்லலாம் சொல்கிறாங்க, யார் இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் பச்சையாக, அதை சமைக்காமல் பச்சையாக சாப்பிட்டாங்களோ அவங்க ஃபலா எப்பொரு பண்ண மஸ்ஜிதனா, நம்ம பள்ளிக்கு வர வேண்டாம் என்று நபி நாம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. இது புகாரி முஸ்லீம்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போது நபி நாம் ஸல்லல்லாஹு அவங்கள பார்த்து நம்ம கேள்வி கேட்க முடியுமா? யார சூழல்லா, வெங்காயங்களும் மார்க்கத்தில் ஆகுமானே தானே, அதை சாப்பிட்டா வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அதே போல் பூண்டுங்கிறது மார்க்கத்தில் ஆகுமாக்கப்பட்டே தானே, ஒரு ஹராமான பொருள் இல்லையே, அதை சாப்பிட்டா பள்ளிக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அதே நேரத்தில் வட்டி மது அருந்ததெல்லாம் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது, அந்த காரியத்தை செய்யக்கூடியவர்கள் பள்ளிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லலை. மார்க்கத்தில் ஆகுமான ஒன்றை தான் இருந்தாலும் சாப்பிட்டு விட்டாரு, அவரை போய் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டீங்களே. என்ன அப்படியே நம்ம செல்லதாச அவங்களை பார்த்து நம்ம கேள்வி கேட்கலாமா? அப்படி கேள்வி கேட்ப சரின்னு சொன்னால் இப்போ நீங்கள் சொன்னது சரின்னு வந்துடும். ஏன் அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் அந்த வார்த்தையை சொல்லணும்னு சொன்னால், அது பள்ளியோடு சம்மந்தப்பட்ட சட்டங்கிறதுனால சொன்னாங்க.
ஏன்னா பள்ளிவாசலாம் மலக்குமார்கள் இருப்பாங்க, மலக்குமாரும் எல்லா இடத்துலையும் தான் இருக்கிறாங்க, பள்ளிவாசல் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் பச்சையாக சாப்பிட்டு வந்தால் துருவாடை வரும், அது மலக்குமார்களுக்கு நோவினை கொடுக்கும், அந்த காரியத்தை செய்யாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பள்ளி சம்மந்தப்பட்ட மேட்டருக்காக தான் அப்படி சொன்னாங்க. அப்போ அதை விட்டு விட்டு என்ன ஹலானதுக்கு ஏன் இப்படி சட்டம் போடணும், ஹராமான விஷயத்துக்கெல்லாம் சலாசம் சொல்லலையே நம்ம சொல்ல மாட்டோம்ல, அந்த மாதிரி தான் இங்கேயும். இப்போ தொப்பி போடுறது விரல செஞ்சது தொழுகை சம்மந்தப்பட்டது, பள்ளிவாசல் என்பது தொழுகைக்காக உரியது, அதற்கான அந்த சட்டம் போட்டிருக்கு. ஆனால் வட்டி வாங்குற விஷயம் மதந்த விஷயம்லாம் ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்டது, அதை செய்யக்கூட வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால் அதை செய்கிறவன் தவறை உணர்ந்து அல்லாட்ட தௌபா செய்கிறதா தான் அவன் பள்ளிக்கு தானே வரணும். இல்லை இல்லை வட்டி வாங்கலாம் வரக்கூடாது, அவன் திருந்தான் நினைக்கிறான், அல்லாட தௌபா செய்ய நினைக்கிறான், அவன் வட்டி வாங்கிட்டே அவன் பள்ளிக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? அவன் பள்ளிக்கு தான் வரணும், அங்கே வந்து அவன் தௌபா செய்யணும். அதனால் இங்கே போர்டு போட்டது பள்ளி சம்மந்தப்பட்ட சட்டங்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, மிக தெளிவான விளக்கம் தந்தீர்கள். நிகழ்ச்சியினுடைய நிறைவு கட்டத்துக்கு வந்துட்டோம். அன்பார்ந்த நேயர்களை பல சிறப்பான கேள்விகளை முன்வைத்தீர்கள். ஹசரத் அவர்களும் தெளிவான அழகிய விளக்கங்களை தந்தார்கள். இந்த நேரத்தில் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாகல்லாஹு கைரன். எவற்றை எல்லாம் கேட்டோமோ அவற்றின்படி அமல் செய்வதால் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் மீது மற்றொரு நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.